हेलो स्टूडेंट्स, दिस इज इकबाल। एक्सरसाइज 2.8 सेकंड सम पाक पड़ो। इप्पो बात इना फाइंड ऑल वैल्यूज ऑफ एक्स दैट सैटिस्फाई द इनइक्वालिटी अपनी सोली कुत्तर कांगा। इधर डायरेक्ट आप पोरा सम दा। अपर 2x माइनस 3 होल डिवाइडेड बाय एक्स माइनस 2 एक्स माइनस 4 इज लेस देन 0। अपर नेगेटिव आवर रहता नम्बर के आंसर। सो नम्बर ना पन्द्रो द 2x माइनस 3 ईक्वल टू 0 ने எடுத்துக்கலாம். அப்ப 2x ஈக்குவல் டு என்ன வரும்? +3. அப்ப எனக்கு x தான் வேணும். x ஈக்குவல் டு இந்த 3 அங்க இருக்கும். இந்த 2 இந்த சைடு போனா டிவைட் ஆயிடும். அப்புறம் x minus 2 ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப x ஈக்குவல் டு 2. அப்புறம் x minus 4 ஈக்குவல் டு 0 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப x ஈக்குவல் டு 4. சரியா? ஓகே. இப்போ நம்ம நம்பர் லைன் போடலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே ஜீரோ ஜீரோ வந்து இங்கே இருக்கதா வச்சுக்கலாம். எல்லாம் பாசிட்டிவ் வரனால இங்கே போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை. ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இது வந்து 3/2னா 1.5. ஓகே, அப்போனா இதுதான் ஃபஸ்ட்டில் வரும். 1.5 3/2னா 1.5 வச்சுக்கோங்க. புரியறதுக்காக போடுறேன். 1.5. அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அது பக்கத்துலேயே இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 4 தள்ளி வரும். சரியா? அப்போது இங்கே வந்து இன்டர்வல் வந்து 1, 2, 3, 4, 5 இன்டர்வல் இருக்குது. ஸோ சாரி, ஜீரோ இல்லை இல்லை ஜீரோ இல்லை சாரி ஜீரோ மைனஸ் வந்து 3/2, 4 இன்டர்வல் இருக்குது. அப்போ இன்டர்வல் இன்டர்வல் என்னென்ன ஃபேக்டர் இருக்குன்னா 2x மைனஸ் 3 ஒன்று இருக்குது. அப்புறம் எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்புறமா எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. லாஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம். சரியா? இந்த டோட்டல் இது பேர் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து 3/2 வரைக்கும். ஏன்னா நான் 3/2. ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? ஜீரோ அப்ளை பண்ணலாம். 2 × 0 ஜீரோ. ஜீரோ மைனஸ் 3 மைனஸ் 3 ஆன்சர் வந்து நெகட்டிவாக வரும். ஜீரோ மைனஸ் 2 மைனஸ் ஆன்சர் நெகட்டிவாக வரும். ஜீரோ மைனஸ் 4 மைனஸ் நெகட்டிவில் வரும். பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கீழே இருக்கனால ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் பை ப்ளஸ் வந்து மைனஸ் தான். இல்லைனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் செகண்ட் இன்டர்வல் வந்து 3/2 to 2. 3/2 to 2 சொல்ல போனால் 3/2 2 நடுவில் எவ்வளோ இருக்குது? 0.5 தான் வித்தியாசம். அப்போ என்ன பண்ணோம்? நம்ம அதுக்கு நடுவில் உள்ள பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு 3/2 + 2/2 போடணும். ஓகேயா? அப்போ என்ன வரும்னா 3 + 2 × 4/2 வருமா? அந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 7/4 வரும். 7/4னா இங்கே ஒரு 4 இருக்குமா? பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 3 7/4 = 28. அப்போ 1.75 வரும். சரிது புரியுதா? ஓகே. ஸோ 1.75 இங்கே போட்டு பார்க்கணும். அதுக்கு பிறகு 7/4 போடலாம். 7/4 போட்டுன்னு வச்சுக்கலாம். இங்கே 2 × 7/4 சும்மா இங்கே போட்டு காமிக்கிறேன். மைனஸ் 3 ரெண்டு கிடச்சிங்கன்னா 2 × 7 − 6. அப்போ ஆன்சர் வந்து என்ன இருக்குது? பாசிட்டிவ் தான் வருது. அப்போ பாசிட்டிவ் அதுக்காக தான் நம்ம இது போட்டிருக்கோம். வேறு ஒன்றும் தேவையில்லை. சரியா? அதுக்கப்புறம் இங்கே 7/4 போட்டோம்னா இப்போ இங்கே வந்து 1.75 போடுங்க. 1.75 2 விட கம்மி. அப்போ மைனஸ் இங்கே 1.75 மைனஸ் 4 விட கம்மி. அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தான். அப்போ ஆன்சர் வந்து பாசிட்டிவ். ஓகேயா? அடுத்த இன்டர்வல் வந்து 2 to 4. 2 to 4னா ஈஸியாக 3 போட்டுக்கலாம். 2 × 3 = 6. 6ல் 3 போச்சுன்னா 3 ஆன்சர் பாசிட்டிவ். இங்கே 3 போடலாம். 3ல் 2 போச்சுன்னா 1 ஆன்சர் பாசிட்டிவ். 3 − 4 − 1 ஆன்சர் நெகட்டிவ். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 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 இன்ட்டு மைனஸ் மைனஸ். லாஸ்ட் ஒன் 4 to ∞. அப்போ 5 போடலாம். 2 × 5 = 10. 10ல் 3 போச்சுன்னா 7. 5 − 2 = 3 பாசிட்டிவ். 5 − 4 பாசிட்டிவ். அப்போ எல்லாமே பாசிட்டிவ். பட் இங்கே நம்மக்கிட்ட கொஸ்டினில் இருக்குது வந்து லெஸ் தென் ஜீரோ. ஓகே, லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா நெகட்டிவாக உள்ளது தான் நம்ம எடுக்கணும். அப்போ இது ரெண்டும் தான் ஆன்சர். தேர்ஃபோர் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 3/2 அண்ட் 4
sorry 2 to 4 2 to 4 that's all.